அன்பான இறை மக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 131வது நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி திருப்பாடல்கள் அதிகாரம் 41 முதல் 44 வரை. திருப்பாடல்கள் அதிகாரம் 41. நோயுற்றவரின் மன்றாட்டு. பாடகர் தலைவர்க்கு தாவிதின் புகழ்பா. எளியோரின் நலனில் அக்கறை கொள்பவர் பேறு பெற்றவர். துன்ப நாளில் ஆண்டவர் அவரை விடுவிப்பார். ஆண்டவர் அவரை பாதுகாப்பார். நெடுங்காலம் வாழ வைப்பார். நாட்டில் பேறு பெற்றவராய் விளங்க செய்வார். எதிரிகளின் விருப்பத்திற்கு அவரை கையளிக்க மாட்டார். படுக்கையில் அவர் நோயுற்று கிடக்கையில் ஆண்டவர் அவருக்கு துணை செய்வார். நோய் நீங்கி படுக்கை நின்று அவர் எழும்பும்படி செய்வார். ஆண்டவரே எனக்கு இறங்கும், என்னை குணப்படுத்தும். உமக்கு எதிராக பாவம் செய்தேன் என்று மன்றாடினேன். என் எதிரிகள் என்னை பற்றி தீயது பேசி அவன் எப்போது சாவான், அவன் பெயர் எப்போது ஒழியும் என்கின்றனர். ஒருவன் என்னை பார்க்க வந்தால் நயவஞ்சகமாக பேசுகின்றான். என்னை பற்றிய தவறான செய்திகளை சேகரித்து கொண்டு வெளியே போய் அவற்றை பரப்புகின்றான். என்னை வெறுப்போர் அனைவரும் ஒன்று கூடி எனக்கு எதிராய் காதோடு காதாய் பேசுகின்றனர். எனக்கு தீங்கிழைக்க திட்டமிடுகின்றனர். தீயது ஒன்று அவனை உறுதியாய் பற்றி கொண்டது. படுக்கையில் கிடக்கின்ற அவன் இனி எழவே மாட்டான் என்று சொல்கின்றனர். என் உற்ற நண்பன், நான் பெரிதும் நம்பினவன், என் உணவை உண்டவன், எனக்கு இரண்டகமாக தம் குதிகாலை தூக்குகின்றான். ஆண்டவரே என் மீது இறங்கி நான் அவர்களுக்கு பதிலடி கொடுக்கும்படி தூக்கிவிடும். என் எதிரி என்னை வென்று ஆர்ப்பரிக்கப் போவதில்லை. இதனால் நீர் என்னில் மகிழ்வுறுகின்றீர் என்பதை அறிந்து கொள்கின்றேன். நானோ நேர்மையில் உறுதியாயிருக்கின்றேன். நீர் எனக்கு ஆதரவளிக்கின்றீர். உமது முன்னிலையில் என்னை என்றும் நிலைநிற்க செய்கின்றீர். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் புகழ பெறுவாராக, ஊழி ஊழியாய் புகழ பெறுவாராக. ஆமீன், ஆமீன். திருப்பாடல்கள் 42. நாடு கடத்தப்பட்டோர் மன்றாட்டு. பாடகர் தலைவர்க்கு கோராகியரின் அறப்பாடல். கலைமான் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல், கடவுளே, என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் நெஞ்சம் கடவுள் மீது, உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. எப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்கப் போகின்றேன்? இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. உன் கடவுள் எங்கே என்று என்னிடம் தீயோர் கேட்கின்றனர். மக்கள் கூட்டத்தோடு சேர்ந்து பவனியாக கடவுளின் இல்லத்திற்கு சென்றேன். ஆர்ப்பரிப்பும் நன்றி பாடல்களும் முழங்க விழா கூட்டத்தில் நடந்தேனே. இவற்றையெல்லாம் நான் நினைக்கும் போது என் உள்ளம் வெகுவாய் வெதும்புகின்றது. என் நெஞ்சே, நீ நம்பிக்கை இழப்பது ஏன்? நீ கலக்கமுறுவது ஏன்? கடவுளையே நம்பியிரு. என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன். என் நெஞ்சம் மிகவும் தளர்ந்துள்ளது. ஆகவே யோர்தான் நிலப்பகுதியிலும் எர்மோன் மீசார் மலைப்பகுதிகளிலும் உம்மை நான் நினைத்து கொண்டேன். உம் அருவிகள் இடியென முழங்கிட ஆழ்கடல் ஆழ்கடலை அழைக்கின்றது. உம் சிற்றலைகளும் பேரலைகளும் என் மீது புரண்டோடுகின்றன. நாள்தோறும் ஆண்டவர் தமது பேரன்பை பொழிகின்றார். இரவுதோறும் நான் அவரை பாடுவேன். எனக்கு வாழ்வளிக்கும் இறைவனை நோக்கி மன்றாடுவேன். என் கற்பாறையாகிய இறைவனிடம், ஏன் என்னை மறந்தீர்? எதிரியால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துயருடன் நடமாட வேண்டும் என்கின்றேன்? உன் கடவுள் எங்கே என்று என் பகைவர் நாள்தோறும் என்னை கேட்பது என் எலும்புகளை ஊடுருவும் வாள் போல் என்னை தாக்குகின்றது. என் நெஞ்சே, நீ நம்பிக்கை இழப்பது ஏன்? நீ கலக்கமுறுவது ஏன்? கடவுளையே நம்பியிரு. என் மீட்பராம் கடவுளை இன்னும் நான் போற்றுவேன். என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன். திருப்பாடல்கள் அதிகாரம் 43. நாடு கடத்தப்பட்டோர் மன்றாட்டு. கடவுளே, என் நேர்மையை நிலைநாட்டும். இறைப்பற்றில்லா இனத்தோடு என் வழக்குக்காக வாதிடும் பஞ்சகமும் கொடுமையும் நிறைந்த மனிதர் கையினின்று என்னை விடுவித்தருளும். ஏனெனில் கடவுளே, நீரே என் ஆற்றல். ஏன் என்னை ஒதுக்கி தள்ளிவிட்டீர்? எதிரியால் ஒடுக்கப்பட்டு நான் என் துயருடன் நடமாட வேண்டும். உம் ஒளியையும் உண்மையையும் அனுப்பியருளும். அவை என்னை வழிநடத்தி உமது திருமலைக்கும் உமது உறைவிடத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கும். அப்பொழுது நான் கடவுளின் பீடம் செல்வேன்.
என் மன மகிழ்ச்சியாகிய இறைவனிடம் செல்வேன். கடவுளே, என் கடவுளே, யாழிசைத்து ஆர்ப்பரித்து உமை புகழ்ந்திடுவேன். என் நெஞ்சே, நீ நம்பிக்கை இழப்பது ஏன்? நீ கலக்கமுறுவது ஏன்? கடவுளையே நம்பியிரு. என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன். திருப்பாடல்கள் அதிகாரம் 44. பாதுகாப்புக்காக வேண்டல். பாடகர் தலைவருக்கு கோராகியரின் அறப்பாடல். கடவுளே, எங்கள் காதுகளால் நாங்களே கேட்டிருக்கின்றோம். எங்கள் மூதாதையர் அவர்கள் காலத்திலும் அதற்கு முன்பும் நீர் என்னென்ன செய்துள்ளீர் என்று எங்களுக்கு எடுத்துரைத்தனர். உமது கையால் வேற்றினத்தாரை விரட்டியடித்து எந்தையரை நிலைநாட்டினர். மக்களினங்களை நொறுக்கிவிட்டு எந்தையரை செழிக்க செய்தீர். அவர்கள் தங்கள் வாளால் நாட்டை உடைமையாக்கி கொள்ளவில்லை. அவர்கள் தங்கள் புயத்தால் வெற்றி பெறவில்லை. நீர் அவர்களின் மகிழ்ச்சியுற்றதால் உமது வலக்கையும் உமது புயமும் உமது முகத்தின் ஒளியுமே அவர்களுக்கு வெற்றி அளித்தன. நீரே என் அரசர், நீரே என் கடவுள். யாக்கோபுக்கு வெற்றி அளிப்பவர் நீரே. எங்கள் பகைவர்களை உமது துணையால் தாக்கி வீழ்த்துவோம். எங்களுக்கு எதிரியாய் எழுந்தோரை உமது பெயரால் மிதித்து போடுவோம். என் வில்லை நான் நம்புவதில்லை, என் வாள் என்னை காப்பாற்றுவதும் இல்லை. நீரே பகைவரிடமிருந்து எங்களை காப்பாற்றினீர். எங்களை வெறுப்போரை வெட்கமுற செய்தீர். என்னாலும் கடவுளாம் உம்மை நினைத்து பெருமை கொண்டோம். என்றென்றும் உமது பெயருக்கு நன்றி செலுத்தி வந்தோம். ஆயினும் இப்போது நீர் எங்களை ஒதுக்கி தள்ளிவிட்டீர், இழிவுபடுத்திவிட்டீர். எங்கள் படைகளுடன் நீர் செல்லாதிருக்கின்றீர். எங்கள் பகைவருக்கு நாங்கள் புறங்காட்டி ஓடும்படி செய்தீர். எங்களை பகைப்போர் எங்களை கொள்ளையிட்டனர். உணவுக்காக வெட்டப்படும் ஆடுகளைப் போல் எங்களை ஆக்கிவிட்டீர். வேற்றினத்தாரிடையே எங்களை சிதறியோட செய்தீர். நீர் உம் மக்களை அற்ப விலைக்கு விற்றுவிட்டீர். அவர்கள் மதிப்பை மிகவும் குறைத்து விட்டீர். எங்களை அடுத்து வாழ்வோரின் பழிப்புக்கு எங்களை ஆளாக்கினீர். எங்கள் சுற்றுப்புறத்தாரின் ஏளனத்துக்கும் இகழ்ச்சிக்கும் எங்களை உள்ளாக்கினீர். வேற்றினத்தாரிடையே எங்களை ஒரு பழி சொல்லாக்கினீர். ஏனைய மக்கள் எங்களை பார்த்து தலையசைத்து நகைக்கின்றனர். எனக்குள்ள மானக்கேடு நாள் முழுதும் என் கண்முன் நிற்கின்றது. அவமானம் என் முகத்தை மூடியுள்ளது. என்னை பழித்து தூற்றுவோரின் குரலை நான் கேட்கும்போதும் என் எதிரிகளையும் என்னை பழிவாங்க தேடுவோரையும் நான் பார்க்கும்போதும் வெட்கி போகின்றேன். நாங்கள் உமை மறக்காவிடினும் உமது உடன்படிக்கையை மீறாவிடினும் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிட்டன. எங்கள் உள்ளம் பின்வாங்கவில்லை. எங்கள் காலடிகள் உம் வழியின் இன்று பிறழவில்லை. ஆயினும் நீர் எங்களை கொடிய பாம்புகள் உள்ள இடத்தில் நொறுங்கும்படி விட்டுவிட்டீர். சாவினிருள் எங்களை கவ்விக்கொண்டது. நாங்கள் எங்கள் கடவுளின் பெயரை மறந்துவிட்டு வேற்று தெய்வத்தை கைகூப்பி வணங்கியிருந்தோமானால் கடவுளாம் நீர் அதை கண்டுபிடித்திருப்பீர் அல்லவா? ஏனெனில் உள்ளத்தில் புதைந்திருப்பவற்றை நீர் அறிகின்றீர். உம் பொருட்டு நாள்தோறும் கொல்லப்படுகின்றோம். வெட்டுவதற்கென நிறுத்தப்படும் ஆடுகள் என கருதப்படுகின்றோம். என் தலைவா, கிளர்ந்தெல்லும், ஏன் உறங்குகின்றீர்? விழித்தெல்லும். எங்களை ஒருபோதும் ஒதுக்கி தள்ளிவிடாதேயும். நீர் உமது முகத்தை ஏன் மறைத்து கொள்கின்றீர்? எங்கள் சிறுமையையும் துன்பத்தையும் ஏன் மறந்து விடுகின்றீர்? நாங்கள் தரை மட்டும் தாழ்ந்து விட்டோம். எங்கள் உடல் மண்ணோடு ஒட்டி கொண்டுள்ளது. எழுந்து வாரும், எங்களுக்கு துணை புரியும். உமது பேரன்பை முன்னிட்டு எங்களை மீட்டருளும்.